இங்கிலாந்து பிரதமர் லிஸ் ட்ரஸ் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இன்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட லிஸ் ட்ரஸ் அவர்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இங்கிலாந்து மகாராணி குவீன் எலிசபெத் II அவர்கள் கடைசியாக நியமித்த பிரதமர் லிஸ் ட்ரஸ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் II மற்றும் அவருடைய மகனும் தற்பொழுது கிங்காக பதவியேற்க இருப்பவருமான சார்ல்ஸ் அவர்களையும் சந்தித்திருக்கிறார் லிஸ் அவர்கள். கடந்த பல மாதங்களாகவே இங்கிலாந்தில் நீடித்து வரக்கூடிய இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் காரணமாக லிஸ் ட்ரஸ் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல்வேறு வாக்குவாதங்களும் நடைபெற்று வந்தது என்பது உலகறிந்த ஒரு விஷயமாகவே இருக்கிறது. லிஸ் ட்ரஸ் அவர்கள் தன்னால் இயன்றவரை அவர் வந்து போராடி இருக்கிறார். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றில் இதுவரை கண்டிராத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு அவர் பெரிதும் பாடுபட்டார் என்று எல்லோருக்குமே தெரியும். எதிர்கட்சிகளின் கடுமையான நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் அவர் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரே அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்.